2011 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் போறதுக்கு முன்னாடி இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சு. ஃபாஸ்ட் போலர்ஸ் ஆஷிஷ் நெஹ்ரா மற்றும் பிரவீன் குமார் ரெண்டு பேருமே காயமாயிட்டாங்க. அதை தீர்க்க மூத்த வீரரான சச்சின் டெண்டுல்கர் களத்தில் குதிச்சாரு. அவரோட யோசனையை கேப்டன் தோனி ஏத்துக்கிட்டாரு. அது பலன் கொடுக்கல, ஆனா ஒரு வகையில பாதிப்பு ஏற்படாம காப்பாத்துச்சு. 2011 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்க்கு இந்தியா முன்னேறினாங்க. ஆனா அந்த டீம்ல அப்போ குழப்பம் இருந்தது. எந்த பிளேயிங் லெவன் ஆட வைக்கலாம் அப்படின்றது தான் அது. ஃபாஸ்ட் போலர்ஸ்ல ரெண்டு பேர் காயமாயிட்டாங்க. அதனால மூணு ஸ்பின்னர்ஸை பயன்படுத்தலாமா அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்தது. ஆஷிஷ் நெஹ்ரா பிரவீன் குமார் ரெண்டு பேருமே காயமாயிடுச்சு. ஆஷிஷ் நெஹ்ரா ஒரு அனுபவ வீரர், அதனால அவரோட காயம் பெரிய பின்னடைவு அமைஞ்சிருச்சு. ஜஹீர் கான், முனாஃப் பட்டேல் மட்டுமே அப்ப இருந்து ஃபாஸ்ட் போலர்ஸா இருந்தாங்க. மூணாவது ஃபாஸ்ட் போலருக்கு பதிலா கூடுதலான ஸ்பின்னரா அஸ்வினை பயன்படுத்தலாமா அப்படின்ற திட்டம் தான் கடைசியா இருந்தது. அஸ்வின் அனுபவ போலர் இல்ல, அதான் தயக்கத்தை ஏற்படுத்திச்சு. அப்போ மூத்த வீரரான சச்சின் டெண்டுல்கர் ஒரு ஆலோசனை சொன்னாரு. வேர்ல்டு கப்ல மொதல் போட்டியில மட்டுமே மோசமா ஆடி அதுக்கப்புறம் டீம்ல இருந்து நீக்கப்பட்ட மாற்று வீரரா இருந்த ஸ்ரீசாந்தை கூட்டிட்டு போய் பயிற்சியாளர் கேரி கிருஷ்ணன் கிட்ட போனாரு. இவரை ஃபைனல்ஸ்ல ஆட வைக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அந்த யோசனை கேப்டன் தோனி கிட்ட சொல்லப்பட்டுச்சு. ஸ்ரீசாந்த் வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்ல இந்தியன் டீமுக்காக மொதல் போட்டியில் ஆடினாரு. பங்களாதேஷ்க்கு எதிரான போட்டியில 5 ஓவர்கள் 53 ரன்கள் கொடுத்து ஷாக் கொடுத்துட்டாரு. அவரை டீம்ல செலக்ட் பண்றதுல தயக்கம் இருந்தது. அப்போ டீம்ல இருந்த மத்த மூத்த வீரர்களான ஷேவாக், யுவராஜ் சிங் மற்றும் ஹர்பஜன் சிங் எல்லோருமே ஸ்ரீசாந்த் ஆட வைக்க ஆதரவு கொடுத்தாங்க. அவர் ஏற்கனவே 2007 T20 வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ்ல ஆடினாரு, அந்த அனுபவம் இருக்கு. மேலும் 2011 வேர்ல்டு கப்லயும் ஒரு மேட்ச்ல ஆடிருந்தாரு. மூணு ஸ்பின்னர்ஸோட ஆடுறதை விட மூணு ஃபாஸ்ட் போலர்ஸோட ஆடுறதே பாதிப்பில்லாத முடிவுன்றதால கேப்டன் தோனி ஸ்ரீசாந்தை செலக்ட் செய்ய ஒத்துக்கிட்டாரு. இறுதி போட்டியில் இப்படிதான் ஸ்ரீசாந்த் இடம் பிடிச்சாரு. மூத்த வீரர்களோட ஆதரவோட ஃபைனல்ஸ்ல ஆடினாரு ஸ்ரீசாந்த். ஆனா இந்த தடவையும் மோசமாவே பவுல் பண்ணாரு. 8 ஓவர்கள் வீசி 52 ரன்கள் கொடுத்தாரு. ஒரு விக்கெட் கூட எடுக்கவே இல்ல, 2 நோபால் வேற வீசினாரு. இருந்தாலும் இந்தியா பேட்டிங்ல கலக்கி ஜெயிச்சிட்டாங்க. ஒருவேளை இன்னைக்கு கூடுதல் ஸ்பின்னரை கூட ஆட வச்சிருந்தா நிலைமை மோசமா கூட மாறி இருக்கலாம். எப்படியோ இந்தியாவுடைய வெற்றியில ஸ்ரீசாந்த் இடம் பிடிச்சிட்டாரு.